நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்குள்ள அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளம்பிக்காங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து விருதாச்சலம் வழியாக செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்காக இருபத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க ஆணும் பதினைந்து வயது மதிக்கத்தக்க சிறுமியும் நாலாவது பிளாட் வாரத்தில் காத்திருந்தன அவர்களின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த பயணிகள் சைல்டு ஹெல்ப் லைனுக்கு தகவலும் தெரிவித்தனர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சைல்டு ஹெல்ப் லைனை சேர்ந்தவர்கள் வந்தனர் அந்த சிறுமியிடமும் விசாரணை நடத்தினார்கள் அப்போது இருவருமே சொந்த ஊருக்கு செல்கிறோம் என்றும் கூறினார் ஆனால் சிறுமியின் கண்களில் ஒருவித பயமும் இருந்தது இதையடுத்து அந்த சிறுமியை தனியாக அழைத்து விசாரித்ததற்கு அதிர்ச்சி காத்திருந்தது இதையடுத்து அந்த இளைஞரிடம் விசாரித்த போதுதான் அவர் கூறிய தகவலும் சிறுமி கூறிய தகவலும் முன்னுக்கு பின் முரணாகவே இருந்தன இதனால் இருவரையுமே திருவல்லிக்கேணி அனைத்து மகளிர் காவல் சைல்டு ஹெல்ப் லைனைச் சேர்ந்தவர்கள் ஒப்படைத்தனர் மேலும் சிறுமிக்குரிய தகவல் அனைத்தும் மகளிர் போலீசாரிடம் கூறிய அவர்கள் இதன் பின்னர் நடந்த விசாரணையில்தான் மெரினா கடற்கரையில் சிறுமியை அந்த இளைஞர் பாலியல் ஒன்கொடுமை செய்ததே தெரியவந்தது போலீசாரின் விசாரணையில் அந்த நபரின் பெயர் அன்பழகன் வயது இருபத்தி ரெண்டு என்றும் விருதாச்சலத்தை சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது இதையடுத்து சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த அன்பழகன் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டார் இது குறித்து பேசிய போலீசார் சைல்ட் லைனை சேர்ந்த ரதி என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் அன்பழகன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது அவரின் சொந்த ஊர் விருதாச்சலம் பழைமலைநாதர் நகர் சென்னை மெரினா கடற்கரையில் உழைப்பாளர் சிலை அருகே உள்ள கடையில் அன்பழகன் வேலை பார்த்து வருகிறார் அந்த கடைக்கு கடந்த இருபத்தி தேதி அந்த சிறுமியும் வந்துள்ளார் அந்த சிறுமியிடம் அன்பழகன் பேச்சு கொடுத்துள்ளார் சிறுமியும் சென்னையில் உள்ள ஒரு பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறேன் மெரினாவை சுற்றி பார்க்க வந்துள்ளேன் என்றும் கூறியுள்ளார் உடனே அன்பழகன் உன்னுடன் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று கேட்டுள்ளார் அதற்கு நான் தனியாக தான் வந்துள்ளேன் என்று அந்த சிறுமியும் கூறியுள்ளார் அதை கேட்ட அன்பழகன் இது மோசமான இடம் நீ இங்கு தனியாக வந்திருக்க கூடாது என்று அக்கறையாக பேசியிருக்கிறார் அதற்கு சிறுமியோ வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனை படிக்கவும் பிடிக்கவில்லை அதனால தான் ஸ்கூலை கட்டடித்துவிட்டு இங்கு வந்துவிட்டேன் என்றும் கூறியுள்ளார் அதன் பிறகு அன்பழகனும் எனக்கும் சென்னையில் இருக்க பிடிக்கவில்லை நான் இன்று ஊருக்கு செல்கிறேன் நீ என்னோடு வருகிறாயா என்றும் கேட்டுள்ளார் அதற்கு முதலில் மறுத்த சிறுமி அதன் பிறகு சரி என்று கூறியுள்ளார் இதையடுத்து இருவருமே சென்னை கடற்கரையில் அமர்ந்து பேசியுள்ளனர் வெயில் அதிகமானதால் இருவரும் அங்கிருந்து புறப்பட்டு அன்பழகன் வேலை பார்க்கும் கடைக்கும் வந்துள்ளனர் அதன் பின்னர் சிறுமியிடம் தவறான முறையில் நடந்து கொண்டுள்ளார் அன்பழகன் பின்னர் அங்கிருந்து எலும்பூர் ரயில் நிலத்துக்கு சிறுமியையும் அழைத்து வந்துள்ளனர் இருவருமே சாப்பிட்டு ரயிலில் ஊருக்காக செல்வதற்காக பிளாட்பாரத்தில் நீண்ட நேரம் காத்துள்ளனர் அப்போதுதான் இருவருமே சைல்டு ஹெல்ப் லைனை சேர்ந்தவர்களிடம் சிக்கியுள்ளனர் மாணவியை ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் அன்பழகன் கைது செய்யப்பட்டுள்ளார் மாணவிக்கு மருத்துவ பரிசோதனையும் நடத்தப்பட்டுள்ளது மாணவியிடம் விசாரித்த போது அவர் இதற்கு முன் சிலரால் ஏமாற்றப்பட்ட தகவலும் தெரிய அதில் மூன்று பேரின் விவரங்களும் கிடைத்துள்ளது மெரினாவில் உள்ள கடையில் வேலை பார்க்கும் அன்பழகனை காலை பத்து மணி அளவில் மாணவி சந்தித்துள்ளார் இரண்டு மணி நேரம் மட்டுமே பேசியுள்ளனர் மதியம் பனிரெண்டு மணி அளவில் மாணவிக்கு அந்த கொடுமையும் நடந்துள்ளது என்றன இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்கள் நன்றி